அலு வியூவர்ஸ், நீங்க ஒரு பெட்லவரா இருந்தா கண்டிப்பா இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த சேனல் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பெட் லவர்ஸ் அண்ட் பெட் கேர் பண்ணுறவங்களுக்காகவே. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா வந்து பெட்லவரா இருந்தால் அவங்களுக்கு இந்த சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 10 இல்லீகல் அனிமல்ஸ் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்க அனிமல்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து இந்த அனிமல்ஸ் வந்து ஏன் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, எதுக்கு வந்து இதை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது, நம்ம பார்க்க போகிற இந்த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 அனிமலை தவிர இன்னும் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. பட் இது வீடியோ வந்து பார்ட் 1 தான். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த அனிமல்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ் தான். இதை ஏன் நம்ம இந்தியாவில் வளர்க்கக்கூடாது, வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்றதுக்கு காரணம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்கக்கூடிய அனிமலை வந்து ஏன் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்றது தான் ஃபஸ்ட் வீடியோ பார்ட் 1 பார்க்க போகிறோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வந்து மற்ற அனிமல்ஸை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் எஜாக். எஜாக் அப்படின்னாவே முள்ளம் பன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. எஜாக் ஆல்ரெடி வளர்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அந்த எஜாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி, வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்க வெரைட்டி தான் நம்ம வந்து இந்தியாவில் வளர்க்குறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் வயலில் வளர்க்கக்கூடிய, காட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய எஜாக்ஸ் முள்ளம் பன்றியை வந்து இந்தியாவில் வளர்க்க தடை செய்யப்பட்டிருக்கு. அது முக்கியமான காரணம் என்னென்னா, இந்தியன் எஜாகோட ஸ்பைக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அது வந்து குத்தும், அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்தியாவில் அதை வந்து வளர்க்குறதுக்கு அலோடு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது வைல்டு அனிமல்ன்றதுனாலையும் காரணம். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நார்மல் எஜாக் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், அண்ட் ஹார்ம்ஃபுல்லான ஒரு அனிமல் இருந்ததுனால அதை வந்து இந்தியாவில் வளர்க்குறதுக்கு பேன் செய்யப்பட்டிருக்கு. இன்னொன்று காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து அது கவுண்ட் வந்து லெஸ் ஆகிட்டே இருக்குது, வருஷம் வருஷம் அதோட ரேட்டு வந்து குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால அது வந்து இந்தியாவில் வளர்க்குறதுக்கு பேன் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்தியன் ஃப்ளாப்ஷல் டர்ட்டில், இது வந்து இந்தியாவில் வளர்க்குறதுக்கு பேன் செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, இது வந்து அடியோட விளிம்பில் போயிட்டு இருக்கிறதுனால தான் முக்கியமாக ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா, இதோட ஷெல் வந்து ரொம்ப ஷாஃப்டாகவும் அழகாகவும் இருக்கும், மற்ற டர்ட்டில் மாதிரிலாம் இருக்காது. இது ரொம்பவே சாஃப்டாகவும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு டர்ட்டில் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வந்து இது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்லேயே தான் இருக்கும், எப்போனா ஒரு டர்ட்டி தான் மேலே வரும். அப்போ வந்து இது பிடிச்சி வந்து வளர்க்கக்கூடாதுன்றதுனாலையும், இது அழிவோட விளிம்பில் இருக்கிறதுனாலையும், இதை வந்து யாரும் ஆம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலையும் வந்து இதை வந்து வளர்க்குறதுக்கு இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப அழகாகவே இருக்கும். மோஸ்ட்டாக வந்து இந்தியாவில் வந்து இல்லீகல் அனிமலாக கருதப்படுறது, பேன் செய்யப்படுறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணமாக தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதோட கவுண்ட் வந்து லெஸ் ஆகிட்டு இருக்கும், அது மட்டும் அழிவோட விளிம்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸை வந்து இந்தியாவில் வளர்க்குறதுக்கு பேன் செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு காரணமாக கருதப்படுது என்னென்னா, அந்த அனிமலால் மனுஷனுக்கு ஆபத்து வரும். ஸோ வந்து எது வந்து ஹார்ம்ஃபுல்லாக மனுஷனுக்கு இருக்குமோ அந்த அனிமல்ஸையும் பிளான் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று ஒரு காரணமும் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மனுஷனால் அந்த அனிமலுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய சில அனிமல்ஸையும் வந்து இந்தியாவில் பேன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் காரணம் ஒரு அனிமல் வந்து இந்தியாவில் வளர்க்குறதுக்கு பேன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேன் ஹவுல். இந்த ஹவுல் வந்து இப்போ வளர்க்குறதுக்கு இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஆந்தையை வளர்க்குறதுக்கு இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஆந்தையை வந்து நிறைய 90s கிட்ஸ் வந்து வீடியோக்கு பக்கத்துலேயே பார்த்துருப்பாங்க. பட் 2K கிட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். இந்த காலகட்டத்தில் இந்த பறவைலாம் ரொம்ப பார்க்கறதுக்கு கஷ்டம். அதுவே ஒரு முக்கிய காரணம், இதோட கவுன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகிறது தான் இதை வந்து இந்தியாவில் வளர்க்குறதுக்கு தடை செய்யப்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். நார்த் பார்ட்டில் வந்து நார்த் டெசர்ட் சைட்லாம் வந்து இது நிறையவே காணப்படும். அந்த நார்த் டெசர்ட் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டிலேயே வளர்ப்பாங்க. ஆனால் வந்து இதை வளர்க்குறதுக்கு இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு தான். மோஸ்ட்டாக வந்து இந்த டெசர்ட் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுல் ஈகல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அங்கே வந்து நிறைய பேர் இது வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட கலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், அண்ட் ஃபெதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவே இருக்கும். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப திக்னஸ் உடைய ஒரு இது தான் வந்து இந்தியன் பேர் அவுல். இதனாலேயே தான் முக்கியமாக வந்து டிமாண்ட் இருக்கக்கூடிய, உலகத்திலே ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய அவுல் வெரைட்டினா இந்த இந்தியன் பேன் அவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. 90s கிட்ஸ் வந்து வீட்டில் நேரடியாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு அனிமல், பட் இப்போ தான் 2K கிட்ஸால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இது கவுண்ட் வந்து ரொம்ப லெஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பட்டியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோப்ராங்க, பாம்பு. இந்தியாவில் பாம்பை வீட்டில் வளர்க்குறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். காரணம் என்னென்னா, ஹைலி பாய்சனபிள். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷத்தன்மையுடைய ஒரு விலங்கு அப்படின்றதுனால இந்தியாவில் பாம்பை வளர்க்குறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நிறைய பாம்புகள் வந்து ரொம்பவே அழிவோட விளிம்பில் இருக்கிறதுனாலையும், அதனால் வந்து மனிதனுக்கு வந்து ஆபத்து இருக்கிறதுனாலையும் இந்தியாவில் வந்து வளர்க்குறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் மோஸ்ட்டாக வந்து எதுக்காக வந்து இந்தியாவில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பாம்பை சில பேர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் என்னென்னா மெடிசனுக்காக வளர்த்துட்டு இருக்காங்க, மருத்துவத்துக்காக, மருந்து தயாரிப்படுறதுக்காக வந்து அதை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து வித்தை காட்டுறதுக்காகவும் இந்தியாவில் வளர்த்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து சைட்லலாம் பார்த்துருப்பீங்க, பாம்பை வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருந்தது, இப்போ வந்து அது தடை செய்யப்படுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. ஆனால் நார்த் சைட்லாம் இன்னும் வந்து பாம்பை வந்து வித்தை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்தியாவில்
பேன் பண்ணியிருக்காங்க பாம்பை வந்து இந்தியாவில் வீட்டில் வளர்க்குறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பட்டியலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரெட் பிளஸ்டட் பேரட் பச்சைக்கிளி தாங்க. பச்சைக்கிளியை வந்து வீட்டில் வளர்க்குறது தடை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது கழுத்தில் இருக்க அந்த பேண்ட் மாதிரி, ரெட் கலரில் இருக்க அந்த பேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதுதான் வந்து மற்ற பேரட்டை விட இந்த பேரட் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஏன் வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்கிறதே சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படின்ற ஒரு வார்த்தையை, அது வந்து இந்த பச்சைக்கிளியை பற்றி தான் சொல்லுவாங்க. இது வந்து வளர்க்கும் போது நான் பேசக்கூடிய ஒரு பெட்டு, அதனால வந்து சில பேர் வந்து பேசாத அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பச்சைக்கிளிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை மிளகாய் வந்து கொடுப்பாங்க. அதில் நாட்டில் இருக்க தோல் உறிஞ்ச பிறகு தான் பேசும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது டார்ச்சர் பண்ணுறதுனாலையும் பச்சைக்கிளியோட ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் தான் இந்த பச்சைக்கிளியை வந்து இந்தியாவில் வளர்க்குறதுக்கு வீட்டில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னெல்லாம் வந்து நார்மலாகவே இந்த பச்சைக்கிளியை வந்து பார்க்க முடியும், ஆனால் இப்போலாம் பார்க்கறதே முடியாததுனால இது வந்து அழிவோட விளிம்பில் இருக்கிறது. அதனால் இது வந்து இந்தியாவில் வளர்க்குறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த பட்டியலில் நம்ம பார்க்கக்கூடிய அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பிளாக் ஸ்பாட்டட் பாண்ட் டர்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டர்ட்டில் வகை தான். இதோட ஷெல் அண்ட் ஸ்கின் வந்து நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல மட்டும் இல்லாமல் இதோட ஷெல்லையும் அழகாகவே வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும் இந்த இந்தியன் பிளாக் ஸ்பாட்டட் பாண்ட் டர்ட்டில். ஆனால் இது வந்து அக்வேரியம்ல வளர்க்குறதுக்கு இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, பேன் பண்ணப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா ஒரே ஒரு காரணம் தான், காரணம் அழிவோட விளிம்புல இருக்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். இந்தியன் பிளாக் ஸ்பாட்டட் பாண்ட் டர்ட்டில் வந்து இந்தியாவில் வளர்க்குறதுக்கு பேன் செய்யப்பட்ட ஒரு அனிமல் பட்டியல் இருக்குது. ஸோ வந்து இது யாருன்னா வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா இல்லீகலா, நீங்கள் வந்து ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்லை நீங்கள் வந்து வாங்குறத வந்து அவங்க கிட்ட இருந்து தவிருங்க. ஒரு பெட்டு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்க அந்த பெட்டோட டீடெயில்ஸ் எல்லாமே, அது வந்து இந்தியாவில் வந்து வாங்கலாமா வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து சில பெட்டை வளர்க்கறதுக்கு இந்தியாவில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சில பெட்டெல்லாம் வளர்த்தா இந்தியாவில் வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து சட்டங்கள் இருக்கு. சில இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் போட்டு விட்டுருவாங்க. பட் வந்து ஒரு பெட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பெட்டு எப்படி இருக்கு அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த பட்டியலில் பார்க்கக்கூடிய அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் லங்கூர். லங்கூர்னா குரங்குங்க, இந்தியாவில் வந்து லங்கூர்னா குரங்கு. ஸோ ஒரு இந்திய குரங்கை இந்தியாவில் வீட்டில் வளர்க்குறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது. இது மோஸ்ட்டாக வந்து இந்த கோவிலில் இந்த மலை பிரதேசத்துலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு குரங்கு தான். அந்த குரங்கை வந்து இந்தியாவில் வளர்க்குறதுக்கு ரொம்பவே பேன் பண்ணப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா அது வந்து சில பேர் வித்தை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால, அதை வந்து பிடிச்சி வித்தை காட்டுறதுலாம் பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் 90s கிட்ஸ் இருந்தால். இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் சவுத் சைடில் வந்து குறைஞ்சிருக்காங்க, நார்த் சைட்லையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்த குரங்கு விதை காட்டுறதுனால அது பேன் செய்யப்பட்டிருக்கு. அதோட அழிவு விளம்பில் போகிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் அது ஃபுட்டு தேடி வந்து நிறைய வந்து ஊர் பக்கம் வரும், இந்த கிராமத்து சைடில் இன்னும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ வந்து அதனால் வந்து இந்திய குரங்கை இந்தியாவில் வளர்க்கறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அனிமல் என்னென்னா இந்தியாவில் பேன் பண்ணப்பட்டிருக்கிறது இந்தியன் பெரக்ரைன் ஃபால்கான். ஃபால்கான் அப்படின்னா வல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கழுகு இனம் தான், ஆனால் வந்து கழுகை விட சின்னதாக இருக்கும். அது இது வந்து ஒரு பேர்ட் வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் ரீஜனில் வந்து நிறையவே காணப்படும். ராஜாக்கள்லாம் வந்து ராஜா காலத்தை நிறையவே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபால்கான் வெரைட்டினா இது இந்தியன் பெரக்ரைன் ஃபால்கான். ஆனால் இதை வளர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டம், இதுக்கு ஃபுட்டு கொடுக்குறதுல ரொம்பவே கஷ்டம், இதோட ப்ரோட்டீன் லெவல்லாம் மெயின்டைன் ஆகணும்னா வந்து ரொம்பவே வந்து செலவாகும். அது வந்து நம்ம வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் ராஜாக்கள்லாம் வளர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இதோட கவுன்சில் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால, அழிவோட விளிம்புல இது போயிட்டு இருக்கிறதுனால இந்தியாவில் இந்தியன் பெரக்ரைன் ஃபால்கான வளர்க்கறதுக்கு, இந்த வல்லூரை வளர்க்கறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எலாங்கேட்டட் டார்டாய்ஸ். இதுவும் வந்து ஒரு டார்டாய்ஸ் வெரைட்டி தான். இது வந்து தண்ணிக்கு மேலே மோஸ்ட்டாகவே காணப்படும். டர்ட்டில்லாம் மோஸ்ட்டாக வந்து தண்ணிக்குள்ளேயும் தண்ணிக்கு வெளியில் இருக்கும், ஆனால் டார்டாய்ஸ் மேலேயே காணப்படுறதுனால தான் அது வந்து டார்டாய்ஸ் வெரைட்டி. ஸோ தண்ணிக்கு மேலே மோஸ்ட்டாக காணப்படுற இந்த இந்தியன் எலாங்கேட்டட் டார்டாய்ஸ் இந்தியாவில் வளர்க்கறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இதோட ஷெல் பேட்டர்ன் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கே கொஞ்சம். அது மட்டும் இல்லாமல் இது காட்டுக்குள்ளே தான் மோஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய பேர் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே இறங்கி வந்து அதை தேடி பிடிச்சி வந்து வளர்க்குறாங்க. அதனால் வந்து இந்தியாவில் வந்து இது பேன் செய்யப்பட்டிருக்கு. ஒரு வைல்டு அனிமலாக கருதப்படுற இந்த இந்தியன் எலாங்கேட்டட் டார்டாய்ஸை வந்து இந்தியாவில் வளர்க்குறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட லெஸ் ஆகிருக்கு, இது கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இது வந்து பேன் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம இந்த பட்டியலில் கடைசியாக பார்க்கக்கூடிய அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளம்மெட்டட் பேரட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் வகை தான், ஆனால் வந்து இது கலர் பேட்டர்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகாகவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாரோகேட்டர் பேரட் இருக்குல்ல, அந்த வெரைட்டி பேரட்டோட மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க காரணம் என்னன்னா அது பிரைட்டாக இருக்கும். அது வந்து இந்தியன் ப்ரீட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரிஜின் இருக்க பேரட் தான். இந்தியாவில் வளர்க்க தடை செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா ஒரே காரணம், இது கவுண்ட் வந்து ரொம்பவே லெஸ் ஆகிட்டு இருக்குது. வருஷம் வந்து இது கவுண்ட் லெஸ் ஆகிட்டு இருக்கு. அழிவோட விளிம்பில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த இந்தியன் பிளம்மேட்டட் பேரட்டை இந்தியாவில் வளர்க்க
தடை செய்யப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய அனிமல்ஸ் வந்து இந்தியாவில் வளர்க்க தடை செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து வர வர பாட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்த இந்த 10 இல்லீகல் அனிமலை வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து உங்களை வந்து ரொம்பவே கவர்ந்துச்சு, எதை வந்து இந்தியாவில் திரும்பியும் வந்து அதிகமாக கவுண்ட் ஆனால் வளர்க்கக்கூடாத ஒரு அனிமல் அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க. இந்த அனிமல்ஸ் வந்து நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பெட்லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பெட்டை வளர்க்குறீங்க அந்த பெட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது பெட்டு வாங்கணும் ஆசைப்படுறீங்களா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பதிவிடலாம். நீங்கள் ஒரு பெட் ஷாப் வச்சுட்டு இருக்கீங்களா, அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் பெட் செல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் எந்த பெட் வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க, எதை வந்து விற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த பெட்டு தேவைப்பட்டால் அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டியர் வியூவர்ஸ், நீங்கள் வந்து ஏதாவது பெட்டு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறவங்க யாருன்னா கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க, உங்களுக்கு பிடிச்ச பெட் அனிமல் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் பாய். முக்கியமான ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பெட் லவர்ஸ்க்காக. ஸோ பாய் பாய்.